பாரு பிரியங்கா. நீ பேச கேக்குறன்றா, நீ தனியா பேசிட்டு இருக்க. ஓகே, வி ஆர் லைவ் பீப்பிள். யூசர் செட்டிங்ல வாய்ஸ் அண்ட் ஆடியோ டிஃபால்ட் இந்த மாதிரி இதெல்லாம் போய் செக் பண்ணி பிரியங்கா. வாய்ஸ் டு இன்புட் மோட் வந்து வாய்ஸ் ஆக்டிவிட்டின்னு இருக்கான்னு பாரு. அப்படி எது இதாவலன்னா நீ வந்து ஃபோன்லயே கனெக்ட் பண்ணி நாளைக்கு பாத்துக்கலாம். நம்ம நீ ஏதோ பேசுறன்னு மட்டும் கேக்குது, ஆனா எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. சரி வா, ஃபோனுக்கு வா, ஃபோன் வா, ஃபோன் வா, ஃபோன் வா. பிரியங்கா உருகுகின்றதே உந்தன் நான்மை பார்த்து மகிழ்கின்றதே இந்த பிரியங்கா. கேட்கல பிரியங்கா, ஃபோன்ல நீ உள்ள ஜாயின் பண்ணுவா, நாளைக்கு பாத்துக்கலாம். வாய்ஸ் மட்டும் டிஸ்கார்ட்ல போட பாக்குறாளா? ஆமா, எனக்கு ஃபோன்ல ப்ளூடூத் இல்லாம இது பண்ண முடியல. அதுல போனா சில நேரம் எக்ஸிட் ஆயிருது, ஆனிட் இருக்குது. சரி, லேப்டாப்ல போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பார்த்தேன். இப்போ நீ லேப்டாப்ல ப்ளூடூத்ல லேப்டாப்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கியா டிவைஸ? இல்ல இல்ல, கனெக்ட் பண்ணல. ஓ, சர்வரே க்ளோஸ் பண்ணி வச்சிருச்சியா? நியாயம் அப்படி அநியாயம் இல்லீங்க. நான் கிரியேட் பண்றேன். சரி ஓகே, நான் ஃபிரண்ட் ஃபண்டிங்களா? KCEICF. எது? KCEICF. ஓ குன், சாரி, நீ என்ன சொன்னா இப்பதான் புரியுது. பிளாக் KCEIF ஆ? KCEICF. V for victory. EEE KCEICF. E for English. Elephant. I for ice cream. அடுத்து VF CF SC KCEICF. K for Kerala, C for Kutralam, E for English, I for IBS, C for Kutralam, F for Friend. அண்ணே நீங்க சொல்லுங்க. அண்ணே, ஆ எல்லாரும் வந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன சொல்றோம் அண்ணே? ஆ, உங்க ஊர் பக்கத்துல அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் பேர் என்னது? குற்றாலம் தான். ஓ, நூறு பாட்டுலயே வரும்லடா. அது என்ன பாட்டு? நிறைய ஓ எல்லா இதுலயும் வரும். நீ அதே மாதிரி ஓ சொன்னாதான் இது. அந்த படத்துல இந்த பாட்டுக்கு ஒரு ரீமிக்ஸ் இருக்கும் நீ. ஓகேவா, நான் இப்ப பாடினேன்ல, அந்த அனிருத் வந்து படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி அந்த ரீமிக்ஸ் தான் பயங்கரமா ஹிட் ஆக போகுது. நம்ம படத்துல தான் வந்து ஹைலைட்டா இருக்கும் நினைக்கணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வெறித்தனமா. ஐயோ, நீங்க லைட் லைட் ரூம்ல காமிக்கிற உங்களுக்கு என்னாச்சு? எப்படி அப்படி போனேன் இல்லையா? எலக்ட்ரிசிட்டி கிட்ட போய் நின்றுட்டு அங்கே யூஸ் அண்ட் கிளிக் பண்ணலான்னு போனால் அந்த
ஃப்ளையிங் எலக்ட்ரிக் போர்டில் போயிட்டு சார் நான் அங்கிட்டு போயிட்டேன் பக்கு போட்டு. யோ யார் யார் எங்க இருக்கு நீங்க? பாய் நீங்க அந்த போர்டில் லெஃப்ட் வந்தீங்களா? ஆமா. இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ நானும் அருள்மனோஜும் கார்கோவேல இருக்கோம்டா. நான் அப்பதான் வைட்டல்ஸ் கிட்ட வந்தேன். நீங்களும் அருள்மனோஜும் வைட்டல்ஸ் வைட்டல்ஸ் கார்கோவே வைட்டல்ஸ் வைட்டல்ஸ் ஆ ஓகே. எவ்வளவு நாள் ஒண்ணா இருக்கீங்க? இப்போதான்டா வந்தோம் நான். நாங்க சொல்லிட்டு இருந்தல அந்த இது எனக்கு பக் ஆச்சுன்னு சொன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே வரேன். ஓகே வினோத்ரா எங்க இருக்கீங்க? இந்த கேப் ரூம் எங்கடா? கேப் ரூம். கேப் ரூம் எதுல வந்தீங்க? லெஃப்டா ரைட்டா? நான் லெஃப்ட் சைடு வரவே இல்ல. ஒரே ஒரு வாட்டி தான் வந்தேன். திலீப் எங்க இருக்கீங்க? நான் கீழ லைட் ஃபிக்ஸ் பண்ற இடத்துல வியூவிங் டெக்ல. எதுல போறீங்க? நான் கீழே இது வழியாக தான் வந்தேன், ஆர்மரி வழியாக தான். நான் வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல அண்ணியை பார்த்தேன். அண்ணி வெண்ட்டு மேலே நின்றுட்டு இருந்தாங்க டவுன்லோட் பண்ணுற இடத்துல. ஓகேவா, வெண்ட்டு மேலே நின்றுட்டு இருந்தாங்க. நான் வெளியில் போயிட்டு ரெண்டு தடவை வந்தேன். அப்புறம் வெளியில் வந்தேன், பிரியங்கா வந்து அங்கே சுற்றி செக்யூரிட்டி வழியாக போனான். ஓகேவா, கிச்சனில் நான் மறுபடியும் கிட்ட வந்து உள்ளே வந்து பார்க்குறேன், அண்ணியை வந்து காணோம் அந்த இடத்துல. என்ன நீ அதான் சூசு எப்படி செத்துருக்கான்னு சொல்கிறேன். சூசு வந்து கார் இதில் காக்பிட்ல செத்துருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கிட்டு போனா. நான் இங்க வந்து டவுன்லோட் பண்றதுக்காக ஆர்மியில நின்றுட்டு இருந்தேன். திரும்ப போய் நான் காக்பிட்டுக்குள்ள போய் வைக்கிறேன். இப்ப பாடி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அண்ணியா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏ வியூவிங் டெக்ல நான் நிக்கிறேன்டா. எனக்கு தெரியல அந்த இடத்துல இருந்து நான் நகரவே இல்ல. யா எனி ஸ்கிப் பண்றீங்களா போறீங்களா? போடுறேன். அண்ணியான் தெரியல, ஆனா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. என்னோட சஸ்பெக்ட்ல நான் போட்டேன். நான் யாரு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணல. தெரியவே கூடாது, அப்பதானே நல்லா இருக்கும். ஏன் இப்படி இம்போஸ்டரா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கு. சோ போய் சொன்னா தெரியாதுல்ல. இப்ப நீங்க அக்கா பிரியங்கா உனக்கு நல்லா இருக்கும்னு கலக்கும். இது அருண்குமார் தானே நல்லது. கண்டினியூ கண்டினியூ சொல்லிட்டு விளையாடுவான் இல்லையா அருண்குமார்? நேத்து தான் லலித் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். முன்னாடி இருந்தே இருக்குல்ல. இல்ல இல்ல அனானிமஸ் எக்ஸிஸ்ட்ன்னு சொல்லி இருக்கோம். இல்ல நீ ஏதோ போட்டு நல்லா இருக்கு அப்படியே விளையாடலாம். கேக்குறா நீ பேசுறது? கேக்குதா? ஹலோ. ஆ இப்ப கேக்குது கேக்குது. ஓ பாடி எங்க இருக்கு? யார் ரிப்போர்ட் பண்ணா? நான் தான்டா. யார் ரிப்போர்ட் பண்ணா? நான் தான்டா. ஓகே மனோஜ் நீ லெஃப்ட் சைடுல நின்னியா? ம். திலீப் நான் ரைட் சைடுல நின்றுகாங்க. சீ வினோத் நான் ரைட் சைடுல நிக்கறாங்க. ஓகேவா? நான் வந்து லெஃப்ட் சைடு மேலே வரும்போது மெயின் ஹால்ல திலீப் நான் உயிரோட பார்த்தேன். எங்க வரும்போது? நான் மெயின் ஹால் நான் எலக்ட்ரிக்கல்ல இருந்து மேலே ஏறி லெஃப்ட் சைடு வந்தேனா. இப்போ உன்ன கிராஸ் பண்ண பாத்தியா? அது வரும்போது மெயின் ஹால்ல திலீப் நான் உயிரோட என்ன இப்படி கிராஸ் பண்ணாங்க. இப்ப பாடி எங்க இருக்கு? பாடி எலக்ட்ரிக் இல்லடா. எலக்ட்ரிக் இல்ல. அவங்க எதுக்கு எலக்ட்ரிக்கல் பண்ணாங்க? எனக்கு ப்ரோ தெரியும். பாடி எலக்ட்ரிக் இல்ல. சரி பிரியங்க நீ எங்க இருக்க? அவங்க எதுக்கு? பிரியங்க நான் வந்து செக்யூரிட்டில இருந்து கீழ கார்கோ பே போய் மேல இப்ப பாத்ரூம் பக்கத்துல நிக்கிறேன். பாத்ரூம்ல இருந்து அடுத்ததுக்கு போறேன். என்ன இப்ப யாரோ கிராஸ் பண்ணாங்க? ஒரு நிமிஷம் எல்லோ கலர் நீங்க கிராஸ் பண்ணது? ஆ இப்பதான் கிராஸ் பண்ணா. கீழ இருந்தா வந்தா அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சரி பாய். அப்ப ஏன் இது செல்ஃபா இருக்க கூடாது? இல்லடா வினோத் அண்ணா வந்து ரைட்ல நின்னு இருக்கும்போது நான் தான் பாத்துட்டு போனேன். நான் உன்ட்ட கேட்டு லெஃப்ட்ல இருக்கீங்களா கேட்டேன் தெரியுமா? ரைட்ல வரும்போது தான் வந்து அந்த பக்கம் நீங்க இருக்கீங்க அப்படினு சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த பக்கம் கீழ போனேன்.
நான் வைட்டல்ஸ் போறதுக்கு தான் போனே நான் ஆக்சுவலா. அய்யோ ஒண்ணு பிங்கி இல்ல பாய் என்னையா எத்தனை இம்போஸ்டரியா மொத்தம் இல்ல அவன் ஒருத்தர் தான் இருப்பாரு பிரியங்கா தான் அப்ப ஏ வந்து நெடுவட்ட தான் இந்த அருண்குமார் தான் இருக்கு இந்த அருண்குமார் தான் இருக்கு ஊரு கட்ட குக்கர் நீ இல்ல எல்லாம் தெரியும் அதனாலதான் நான் உங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் எனக்கு நம்பிக்கை இல்ல எத்தனை இம்போஸ்டர் எனக்கு தெரியாது விழித்திருங்கள் பிரியங்காவை தவிர்த்திருங்கள் ஐயோ ஆனா இப்ப இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜோ ரெண்டு இம்போஸ்டர் இருக்கானா இல்லையானே தெரியாது நம்ம யாருன்னு சந்தேகப்பட முடியாது இல்ல இது நல்லா இருக்கு இன்னும் நீ ஒரு இம்போஸ்டர் தான் செத்ததுக்கு அப்புறம் போய் சொல்லணும் எனக்கு என்னமோ ஒருத்தர் மேல ஏறி வந்தாங்க ஒருத்தர் கீழே இருந்தாங்க பாடி கிடைக்கான் பாக்க போறேன் ஓகே 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 நான் எனக்கு பயந்துதான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க போல அப்படி நினைச்சேன் என்னடா இவரே நமக்கு ஓ அந்த கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் எஜெக்ட் வந்து ஆன் பண்ணாம இல்ல ஆ எதுக்கு பிரியங்க டேய் திலீப் அண்ணி 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 நான் என்னோட நான் யாரை இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணல எதுவும் பண்ணல எனக்கு தோணுதே நான் ஓட்டு போட்டேன் அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க சரி மேல வால்ட் போயிட்டு கேப் ரூம் போயிட்டேன் நான் அந்த இடத்த விட்டு நவரவே இல்ல திலீப் நான் உள்ளதான் அந்த வியூ இன்டெக்ல நின்னுட்டு இருந்தேன் நீ பாக்கல அடுத்த வாட்டி வரும்போதும் அனானிமஸா வச்சிருக்கிறதுனால எப்படி எப்படி இருந்துச்சு கேமு நினைக்கிறேன் செங்கோடா
டேய் காக்குறாயே இல்ல எங்க இருக்கு பாடி ப்ரோ இந்த பிரேக் ஆகற போது எல்லாரும் எங்க இருக்கீங்க எல்லாரும் இப்ப லெக்சர் பண்ணுவாங்க பிரேக் எங்க பிரேக் லெஃப்ட் சைடு அந்த லெஃப்ட் சைடு கேப்ரோ ஓகே பவித்ரா எங்க இருக்க வால்ட் வால்ட்க்குள்ள போனே இப்பதான் மனோஜ் மனோஜ் அக்கல்ல நான் இங்க தான் கேப்ரோ மனோஜ் ரைட் சைடு போனா இங்க தான் இருக்கேன் சரி நான் பார்த்தது கோயன் போடி கார்க்குள்ள இருக்கு ஓகே நீங்க ப்ரோ நீங்க தான் வியூ இன்டெக்ல இருந்து மேல வந்தீங்களா உங்களுக்கு யாரும் தெரியுமா இம்போர்ட் நான் வந்து இங்க இந்த ஆர்மரியில வந்து இம்போர்ட் இல்ல அதான் அதுக்கு முன்னாடி அந்த வியூ இன்டெக்ல இருந்து மேல வந்தீங்களா வியூ இன்டெக் அது எங்கடா இருக்கு நான் மெயின் ஹால்ல ஆரம்பிச்சேன் ஓகே இல்ல 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 நான் இப்போ டவுன்லோட் பண்றேன் அந்த லைட் போறதுல யாரோ ஒருத்தர் கீழ இருந்து காட்டுனா நீங்கதானா செக்யூரிட்டில போய் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எலக்ட்ரிக்கல் சொல்லி படியேறி மேல வந்து லெஃப்ட் வந்து பிரிக் வந்தேன் எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் மேல டவுட் இருக்கு போடுங்க எனக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் அப்ப நான் சொன்னது கரெக்டா தான் இருக்கணும் எங்க இருக்கீங்க இது ஃபிக்ஸ் பண்ண வந்தியா நீ ஜூஜு எங்க இருக்க நான் எலக்ட்ரிக்கல்ஸ் பேசுறேன் இத ஃபிக்ஸ் பண்ணியா நீ ஏய் அருண் குமார் சாட் பாரு நான் பண்றேன் இல்ல இல்ல நான் பண்ணல இல்ல நான் யாரை நம்புறது செத்து போன என்ன நம்புகோ நீ செத்து அது ஓகே நீ செத்துட்ட ஓகே பாடி பாடி இதுலதான் அந்த இது என்னது கேப் ரூம்ல கீழே பிக்ஸ் பண்ற கரெக்டா படி ஏறும்போது யாரோ போட்டு வெண்ட் அடிச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வந்து அங்க பார்த்தேன் அந்த இதுல ஃபிளைங் இதுல வந்து பார்த்தேன் உங்க ரெண்டு பேர்ல யாருன்னு தெரியல எனக்கு நான் ஃபர்ஸ்ட்ல வரவே இல்ல மேல ஜாப் அங்க எலக்ட்ரிக்கல் சைடு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் யாரையுமே பார்க்கல நறுக்குறாய் இல்ல இம்போஸ்டர்ஸ் கோ இம்போஸ்டர் இன்னொரு நான் கேளுறேன் 20 செகண்ட் தான் இருக்கு அதாய் ஆயுங்க ரெண்டு பேர் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பவித்ரா மேல தான் டவுட் இருந்து போறேன் எனக்கு அருண் சொல்றத வச்சு பார்த்தா வினோத் கிடையாதுன்னு தோணுது அப்பனா ஜூஜு தான் இல்ல இல்ல பவித்ரா நான் ஆக்சுவலி என்னதான் பண்ணியா
இல்ல एक्चुअली அருண்குமார் கில் கூட கூட்டுங்க एक्चुअली ஒரே ஆள் ரெண்டு பேரை கூட்டிருக்காங்க நினைக்கிறேன் பாய் பிங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் இருக்கனாலோ நான் தான் கொன்னேன் நான் பண்ண மாதிரி அருண் கி டெட்ல நான் பார்த்துட்டு அவன் பாடிய சேத்துட்டு ஓடுறேன்னு एक्चुअली நான் பார்த்துட்டேடா திலீப்னா பிங்கி கொன்னுட்டு ஓடிட்டாங்க நான் டெட் பாடியை பார்த்தா அருண் பின்னாடி வந்துட்டா ஏ விஷயம்ல டெட் பாடி தெரியுதோ அவ விஷயம்ல டெட் பாடி தெரியுதோ உன் பாடி பக்கத்துல ரெண்டு திருப்பி ஓடி ஓடுறாங்க சரட்டு சரட்டு ஓடுறாங்க அப்பதான் ஏய் யாரோ வரல ஒருத்தர் அருண் என் தம்பி வரல டேய் அருண் வாடா அவன் டிஸ்கார்ட்ல இல்ல டிஸ்கார்ட்ல இல்லையா கரண்ட் போயிருக்குமா திலீப் அது என்ன அருண்குமார் பவித்ராணி மாதிரி பண்றான்ன்ற இல்ல நீ லாஸ்ட் மினிட்ல யார் யோசிச்சு போடுங்க நீங்க போட்டா கண்டுபிடிச்சிருங்க அந்த மாதிரி எல்லாம் கடைசில க்ளூ கொடுப்பீங்கல அதுதான் இப்ப அருண்குமார் கொடுத்தான்றேன் போடுங்க போட்டா கண்டுபிடிப்பீங்கங்கறதெல்லாம் க்ளூவா ஆமா நீ ஏழு பேர் ரெண்டு இம்போஸ்டர் ஏ இது போட்டுறலாம் இல்லையா ஹைடன்சிக் போட்டுறலாம் ஏழு பேர் தான்டா ஓகே தான்டா ஸ்குக்கு ஸ்குக்கு காஸ் 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 கடவெட்டி ஸ்குக்கு யார் பாடுறது சொந்தல யாரு சிங்கொட்டி ராஜகுன் பாய் ஏன் நீ அவ்வளவு பொம்பள பாடுறடா நீ மைக்ல அப்படி கேக்குது நீ இல்ல பேசும்போது அப்படி தெரியலையே போன தடவை வினோதனா நீங்களும் நானும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதப்ப நான் இதில் காமிக்கிறேன்னு சொன்னாங்க லைவ் ஸ்ட்ரீமில் காமிக்கிறேன்னு நான் கீழே போய் எலக்ட்ரிசிட்டி யூஸ்ன்னு கொடுக்குறேன் டக்குனு அந்த லிஃப்ட்டில் ஏற்றுட்டு நான் அந்த பக்கம் அனுப்பி விட்டுருச்சுண்ணா எப்படின்னு தெரியல வினோதண்ணா போடு 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 நான் கவனிக்கவே இல்லை நீர் கீழே இருந்தாங்களா நானும் பக்கத்தில் என்ன திடீர்னு கீழே இருந்தவர் அவன் கிச்சன்ல இருந்து போயிட்டான்னு நினைச்சுதான் சரி தைரியமா போட்டேன் வியூவிக்ல கீழ இருந்து மேல வராங்க அடி ரத்தம் சொட்ட சொட்ட குமார்டரா ஒரு இம்போஸ்டர் கண்டுபிடிச்சோம் ஆனா நீங்க இப்ப சொல்லாமே இருந்திருக்கலாம்ல நான் தெரிஞ்சிருமா இல்ல ஆமா கடைசிக்கு இப்ப இல்லன்னு நிரூபிக்கலாமா போய் சொல்லிட்டே இருக்கலாம் இல்லடா இது ஆபீஸ் இல்ல சொல்லிருப்பானே கிளியரா அப்படியே சொல்லுவேன் இல்லையா நீங்க இல்லன்னு திருப்பி போயிருக்கீங்க இல்ல என்ன சொல்றது இப்போ அத்தா நீங்க இல்லன்னு சொல்லிருந்தீங்கன்னா திலீபே சஸ்பெண்ட் தான இருந்திருப்பான் கத்துக்கலாம்ல ஏனா இப்போ நாம லாஸ்ட் செல்ஃப் ரிப்போர்ட் அர்ஜென்ட் சொல்லலாம் இல்ல நான் லாஸ்ட் ரெண்டு மேட்ச் நோட் பண்ணேன்னா அண்ணி என்ன சொல்வாங்கன்னா நான் தான் வந்து அருண்குமார் அட போயா இல்ல நான் இல்ல நான் தான் அருண்குமார் வெல்ல போறதுக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பேச முடியாது இல்ல நான் யாரு ஏ என்ன இட்ஸ் கோல் ஆஃப் தி கேம் நீ எங்க இருந்து எப்படி வந்த எலக்ட்ரிக்கல் எப்படி வந்த பிரியங்கா அதுதான் பிரியங்கா எலக்ட்ரிக்கல் எது வழியா வந்த பிரியங்கா ஆடி செக்யூரிட்டி பக்கத்துல கிடக்கு பிரியங்கா நீ தான் அந்த வழியா வந்தேங்க நீ அந்த வழியா பாத்துருக்கணும் பாடிய அப்ப நான் பாடிய பார்க்கவே இல்ல ஏய் எனக்கு நான் பார்க்கல யார் கூகுள் ஓட்டு போட்டா நான் பிரியங்கா ஓட்டு போட்டு 40 நொடி லைவ் விட்டுருது ஏ நான் கேட்டது மூதேவி எங்க அக்கா நீ சரி இப்ப நீ யார் ஓட்டு போட்டுக்க ஸ்கிப் பண்ணியா இல்லல நான் எங்க அக்காக்கு தான் போட்டுக்கேன் எங்க அக்கா என்ன துரத்துன மாதிரி இருந்துது
என்ன சொல்றீங்க பாருங்க உயிரோட தான் இருக்கேன் அண்ணி எல்லாரும் படுத்துட்டேன் கேசி ஈ அங்க அக்காதான் சொன்னல ஏப்ல என்ன கொல்றது தான வந்த இல்ல ப்ளாக் அப்ப எனக்கு என்ன கூட்டி போய் இருக்காங்க அந்த கில் கோல் ஓடுறது சோற கொல்லவே வரவே அசிம் பண்ணிட்டேன் ஓகே ஓகே ஏ ஒரு ஹைடன் சிக் போடுங்க காலிட்டட் ஹைடன் சிக்கா ஏ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க என்னாச்சு ம் ஆமா யார் வரா அவனா நீடா வரியா வேற யார்ட்ட கேட்டு சொல்ற மாதிரி இருந்து என்ன ஐடென்டிட்டி கார்ட் போட இதே போட தானே ஐடென்டிட்டி கார்ட் போட இதே போடலாம் இல்ல இதே போடலாம் ஆஹா அது வேணாம் இதுடா கில் கூல்டவுன் கொடுங்க அதான் கில் கூல்டவுன் கொடுத்து துருக்கு பையம்மா வெத்தல மட்டையம்மா செவந்த பையம்மா மசல்ல கட்டையம்மா தாயம்மா தாயம்மா இங்கே நான் கரெக்டா சொல்லிட்டு இருக்க போதே நீ டெட்ல ஆமாயா நீ நான் ஏக்னே செத்துட்டேன் பிரியங்கா அதெல்லாம் பேச கூடாது பிரியங்கா இல்ல தெரியும் நான் பாத்துல அது சொல்லிட்டு இருக்க போதே ஆயிச்சானே இருந்தாலும் பிரியங்கா சொல்ற விதமா இருக்கு தெரியும் அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் அப்படின்றியா பிரியங்கா அவர் உணர்ச்சி டைமே சொல்ல மாட்டேன் நானே போன தடவை திலீப்பண்ணன் திலீப்பண்ணன் தான் கொண்டாங்கன்றே தெரியக்கூட ஏன்னா இவன் செத்ததுக்கப்புறம் திலீப்பண்ணன் தான் சொல்லுவோம்ல அந்த பழக்கம் மாறாமல் அப்படியே இருக்கு கம்பளி பச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடுக்கும் தரும் தரு சந்தானமே மலர் கொடுக்கு அண்ணி என்ன
அது நீங்க தான் நீ அங்கட்டு வரையா வந்தீங்க பில்லியா இரா 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 நீ அதுக்கு நீ எங்க இருந்து போற நான் மெடிக்கல்ல இருந்து போறேன் மெடிக்கல்ல இருந்தா நான் வைட்டல்ஸ்ல பார்த்தேன் வைட்டல்ஸ்ல பார்த்தேன் எல்லோ டெட் பாடி தேடி மேல போனேன் கரெக்டா அண்ணி ரெக்காஸ் வந்து வெளிய வராங்க நானும் பாயும் கிராஸ் பண்ணோம் நீ ஓகே சோ நீ மெடிக்கல்ஸ் போற வழியில யாரையா பாத்தியா நான் மேல ஆக்சுவலா அங்கட்டு வழியா தான் வந்தேன் நான் பிரிக்லெஸ் பேன் ஆகி அந்த ஃபுளோட்டிங்ல வந்து ரெக்கார்ட்ஸ்ல அண்ணியும் இன்னொருத்தனும் இருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி தான் கீழே போனேன் கீழே போயிட்டு லைட் பிக்ஸ் பண்ணேன் லைட் பிக்ஸ் பண்ணிட்டு வைட்டல் போனேன் வைட்டல்ல பார்த்தா ஒரு டெட்டு அப்புறம் மேல சரி எல்லாம் மேல பார்த்தேன் அவர் இருந்தனால மேல வந்தேன் அங்க அங்கதான் பாடி ரெக்கார்ட்லயே வச்சு போட்டாங்க அண்ணி நீங்க எங்க இருக்கீங்க இப்ப நான் கார்கோ பேல இருக்கேன்டா கார்கோ பேல அப்படி பாத்தியாடா ஆமா ஆமா அங்க வச்சா டாய்லெட் பண்ணிருக்க கார்கோ பேல அண்ணிய பாத்தியான்னு கேக்கேன் கார்கோ பேக் வந்துடுச்சாங்க இந்த இம்போஸ்டர் வினோதன் அவ கொண்டுட்டு ஓகேவா நான் வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்து யார ஐ மீன் நான் கார்கோ பேல யார் இருக்கான்னு பாக்குறதுக்கு வந்தேன் அதுக்குள்ள ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க நானும் பண்ணிட்டுதான் இருக்கேன் எங்கடா பாடி இது அந்த ரெக்கார்ட் சைடுல நான் டாய்லெட் பக்கத்துல ஏய் நீ இப்போதான் தாண்டி போனே ம் நான் தான் டைட்டல்ஸ்ல பார்த்தேன் ஓகே ஹெட் பாடி இருந்துச்சு அதனால நான் அப்படியே மேல போனேன் அங்க டிபோ இருக்கு ஐயோ யாரையோ பார்த்தனே ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க நான் கூட மேல இருந்து வந்தேன் நம்ம ரெக்கார்ட்ல இருந்து வந்தேன் ரெக்கார்ட்ல இருந்து வந்தப்போ ஜூசு பிங்கி ரெண்டு பேருமே கார்கோ பை சைடு சுத்திட்டு இருந்தாங்க நான் இப்போ எலக்ட்ரிக்கல்ல இருக்கேன் நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணேன் அருணும் நானும் தான் லைட் ஃபிக்ஸ் பண்ணோம் நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழ வைட்டல்ஸ் வந்துட்டு வந்தேன் நெட் பாடி இல்ல நான் வந்து மேல வந்து எவனா டாஸ்க் பண்றானா பாரு அப்படி சொன்னா தெரியுமா அப்ப வந்து நான் மேல அந்த ரைட் சைடுல ஒரு டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணேன் திலீப் என்ன நானும் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் நான் பிரிட்ஜ்ல லெஃப்ட் போயிட்டு கீழ வெளியே வந்து எலக்ட்ரிசிட்டி வரேன் நீ அப்பதான் நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டி தாண்டும் போது நீ அங்க இருந்து போன அப்ப அப்பதான் பாத்துருக்க நீ கிளம்பினப்பதான் பாத்துருக்க டெட் நான் வந்து வைட்டல்ஸ் பார்க்க வந்தேன் டெட் நீ 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 எங்க இருக்க நீ பேசல கோன் சப்போர்ட் பண்ண மாதிரி தான் நீ பேசின ஒரே ஒரு நிமிஷம் பேசிக் லாஜிக் நாலு பேர் இருக்கும் ரெண்டு இம்போஸ்டர்னா நேரம் மேட்ச் முடிஞ்சு
இம்போஸ்டர் நீங்க ஒருத்தங்கதான் அது வந்து பவித்ரா ஓகேவா, அதுக்கப்புறம் நாலு பேர் தான் இருக்கீங்க. சோ அவ ஒரு இம்போஸ்டர் தான் டிஃபால்ட்டா. கடைசி நேரத்தில் மாத்தி போடுங்க அப்படிதான் இருக்கும். ஒரு காதலே கிராய் மனதில் விழுத்திருங்கள் பிரியங்காவை தவித்திருங்கள். யார் பிரியங்கா? அக்கா நீ எங்க இருக்கன்னு சொல்ல நான் கூட யாருக்கு யாருன்னு தெரியாது. என்னை உன்னிடம் ஏற்றும் இருந்தும் இல்லையா இருக்கிறேன் முன்னும் பின்னும் சின்னம் வைத்தேன் சின்ன சின்னதாய். ஓ அண்ணி அண்ணி நாலு பேர் ஒரு பிக்ஸ் பண்ண தேவையில்லை. நீ அங்க பிக்ஸ் பண்ணு அண்ணி. இல்ல அங்க பிக்ஸ் பண்ணிட்டு இருந்தான் அருண்குமார். ஏ அருண்குமார் காணோம் ரெண்டு கில் பண்ணா இம்போசர் ரெண்டு கில் பண்ணா மேட்ச் முடிஞ்சிரயா? எங்கடா அருண்குமார் தான். டேய்
நீ தான் பிக் பண்ணிட்டு இருந்த. என்ன பண்ணுறீங்க? எல்லவே இல்ல. நீ பிக் பண்ண வந்தா நீ காணோம். நான் எல்லவே இல்ல. நீ தான்டா நடிக்கணும். அந்த இது பிக்ஸ் பண்றதுக்கு கீழடா கேப் ரூம்ல அருண்குமார் தான் ஏ அவன் கண்ணு முன்னாடி போட்டு ஓடிட்டு அதுல இது வேற பண்றான். இந்த இம்போஸ்டர் கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராட்டஜியா இருந்தாங்க. நீதானா? வாய்ப்பேன் நினைச்சேன் ஒருத்தர் தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சேன் போட்டுட்டு அருண்குமார் ஐயோ போச்சு மாட்டிக்கலாம் போட்டுருக்கலாம் நெட் இல்லையா மறந்து மறந்து இருக்கீங்க அடிக்க போறாங்க எப்படி வேமா படம் பாத்தீங்களா ஐயோ எப்படி படம் என்னடா இது என்னை உன்னிடம் எல்லாரும் இப்ப எங்க இருக்காரு சொல்லுங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க சொல்லுங்க என் கண்ணு முன்னாடி பாடி விடுது
வெளிய அப்ப பிரியங்கா தான் எல்லாருமே அவங்க நடந்ததான் சொல்றேன் என் பக்கத்துல கரெக்டா பாடி அப்பதான் கீழே விழுது போட்டு தூக்க வேண்டியதான் நீ மட்டும் தான் பிரியங்கா இன்னொன்னு யாரு அப்படின்னு சொல்ற நீ மட்டும் தான் பிரியங்கா இப்படியே இருக்க இன்னொன்னு யாரு ஏ பிரியங்கா கூலா வேற இருக்கு. ஐயப்பா இந்த கதவுக்காகவே வேற வழியை சுத்தி போ. அங்கிட்டு வாங்க அண்ணி, வாங்க அண்ணி, வாங்க வாங்க. இம்போஸ்டர் யாரோ குறிப்பிட்ட ஒரு ஆளை கொல்லணும் சொல்லிட்டு தேடுற மாதிரி இருக்கு. இப்ப வினோதனா வந்து கார்கோ பையில இருக்காங்க. நான் முதல் வைட்டல் பார்த்தப்ப பாடி இல்ல, திரும்ப வந்து பார்த்தப்போ பாடி அங்கதான் இருந்துச்சு. சோ வினோதனாவும் நானும் இல்ல. இப்ப பாடி எங்க இருக்கு? இங்க பிரிக் பக்கத்துல. ஓகேவா? அண்ணி வந்து கோன் பின்னாடியே தான் சுத்திட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமா. டெட்லி டியோவா சிஸ்டர்ஸ்? சிஸ்டர் டியோவா? சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் போட்டீங்க ஒரு
யாரோ ஒருத்தர் அங்க இருந்து வெளிய மட்டும் போறாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஏழு பேர் இல்லாம ஒரு கேம் பண்ணலாங்க. ஐடென்டிட்டி இல்ல, இதுதான் நார்மல் தான். நான் ஃபிட் பண்றேன். அட பாவிங்களா, எல்லாரும் போயிட்டாங்கடா. நம்ம அண்ணி நான் மேட்ச் ஆரம்பிக்கும் போதே சொன்னேனே நீ லாஸ்ட் கேம் நீ. சரி ஓகே, நான் நாளைக்கு வரலாம். பை பை. சரி ஓகே, பை பை பை. டாடா. நான் பைருங்க ஸ்ட்ரீம் ஆஃப் பண்ணிறேன். திலீப் சொன்ன மாதிரியே சொல்லி முடிச்சேன். நான் சொல்லிட்டு தான் ஏன் சொல்லிய முடிச்சேன். அப்ப கூட நீ இதுல